ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொச்சக்கொட்டையை ஒரு 20 நிமிஷம் பச்சை தண்ணியில் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் குக்கர் பாத்திரத்தில் ஒரு 5 விசில் வேக வச்சிடலாம். இதோட நான் உருளைக்கிழங்கு காரக்கறியும் பண்ண போகிறேன். அதனால் உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவி தோலோட மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிடலாம். புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சில மசாலா சாமான்களெல்லாம் வறுக்க போகிறோம். அப்போ தான் இந்த குழம்புக்கு தனி டேஸ்ட் இருக்கும். இங்கே நான் கொத்தமல்லி விதை, வெந்தயம், இந்த வெந்தயம் வந்து இந்த குழம்புக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் வெந்தயத்தை சேர்த்துக்குங்க. காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய் வத்தல், இதோட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதை நல்ல செவப்பாக வறுத்து எடுத்துடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மொச்சக்கொட்டை குழம்பு பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, வெண்பொங்கல், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஆறினோன்னே இதோட தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நல்லா மைப்போல் இதை அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கட் பண்ணிய கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் வச்சுருந்தேன். இப்போ அந்த கத்திரிக்காவை எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். இந்த மொச்சக்கொட்டை குழம்பு நல்லா காரமாக புளிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு இந்த குழம்பு சாதம், இட்லி, வெண்பொங்கல் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். புளித்தண்ணீரை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த புளித்தண்ணீரில் நம்ம வதக்கிய கத்திரிக்காவையும் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கிய கத்திரிக்காவை இதில் சேர்த்து கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மூடி போட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வேகணும். வெந்தால் தான் இந்த குழம்புக்கு தனி ருசி இருக்கும். அதனால் இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம வதக்கிய கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதோட வேக வைத்த மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் நல்ல புளி தண்ணீரில் இந்த மொச்சக்கொட்டை ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். இந்த குழம்பு வந்து புளிப்பாக காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு பருப்பு சேர்க்கலை. உங்களுக்கு பருப்பு சேர்க்காத டைமில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் அரைத்த விழுதியும் சேர்த்துட்டு இதன் மேலே கருவேப்பிலை சேர்த்து எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக மொச்சக்கொட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த பொங்கல் அன்னைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரக்கறி நல்லாயிருக்கும், இல்லைனா ஏதாவது கேரட், பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதன் மேலே கருவேப்பிலை தூவிடலாம். சூப்பரான குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து காரக்கறி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பூண்டு வேணும்னா கூட பூண்டை நல்லா துருவி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தோல் உரித்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சிடலாம், இல்லைன்னா கருகிடும். இப்போ நம்ம வேக வைத்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா நல்லா மொறு மொறுன்னு நமக்கு உருளைக்கிழங்கு காரக்கறி தயாராகிடும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதன் மேலே மிளகை நல்லா தூள் செஞ்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பராக குழம்பும் காரக்கறியும் தயாராகிடுச்சு. இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.